வணக்கம் டு அவர் சேனல் பிளாக்போர்ட். நான் உங்கள் கீ. ஸோ இன்றைக்கி சர்வர் பேட்ச் நோட்ஸ் வந்து வந்தாச்சு. ஸோ சம்மர் ஹாலிடேஸ்க்கான யூனிஃபார்ம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியர் ஃபோர் ஸ்ட்ராம் அண்ட் ஐஸ்மேன் டியர் த்ரீ வந்து நம்ம பேட்ச் நோட்ஸ் மூலிமா வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோலையும் ஏற்கனவே நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்தாங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வழக்கம் போல் நடக்கிற விஷயம் தான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ், அதாவது சம்மர் ஈவெண்ட், வின்டர் ஈவெண்ட், லைக் இப்போது ரீசெண்டாக வந்த அந்த ஹாலிடே ஈவெண்ட் மாதிரி ஏப்ரல் ஃபோர்ஸ் ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீமேல் கேரக்டருக்கான யூனிஃபார்ம் எல்லாமே வந்து உங்களுக்கு டோக்கன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேவால் யூனி. ஸோ கண்டிப்பாக ஒரு பேவால் யூனி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே எம்எஃப்எஃப்ல பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். பட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வாங்குறது வேஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டா, ஸ்ட்ராங் சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் நீங்கள் டியர் ஃபோர் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணலாம். பட் இவங்களோட ப்ரீவியஸ் யூனிஃபார்மை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் இதுக்கப்புறம் வரப்போகிற யூனிஃபார்மை எப்போ ஒரு நார்மல் யூனிஃபார்ம் விடுவாங்களோ அப்போ நம்ம வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் ரிவர்க் வந்து கொடுத்துருக்கு, கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் காசு ஸ்பெண்ட் பண்ணி, ஒரிஜினல் மணி ஸ்பெண்ட் பண்ணி இந்த யூனிஃபார்ம் வாங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து தரதில் வந்து ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக தரணும், தரலைன்னா இன்னும் பிஸ் ஆஃப் ஆகிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பம் டேமேஜ் தந்திருக்காங்க. ஸோ ஆல் அலைஸ் பேசிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 55% ஆஃப் எலிமெண்டல் டேமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தாரோட சிங்க் ஆகிற அந்த குறிப்பான ஸ்பெசிஃபிக் பேசிவ். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிடுச்சு அப்படின்ட்டா, நெட் மார்பிள் வந்து வேணும்னே பிளேயர்ஸை மாக் பண்ணுற மாதிரி, பட் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோரோட யூனிஃபார்மோட ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற லெவலுக்கான ஒரு யூனிஃபார்ம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் இது வந்து ஒரு பேவால்டியர் யூனிஃபார்மாக தான் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அவங்க மேலே என்ன கடுப்பு என்ன ஏது அப்படின்ட்டு நீங்கள் வந்து தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ கார்ட் கிராஃப்டிங் கியூபை ஜிபிஆர்லேருந்து தூக்கிட்டு போயிட்டு யாருமே விளையாடாத ஒரு கேம் பிளேயில் வந்து போய் வச்சுட்டாங்க. ஸோ சரி, அங்கே போய் விளையாடலாம், சரி ஓகே, நம்ம வந்து கேமில் விளையாடி இந்த மாதிரி கார்ட் கிராஃப்டிங் வந்து எக்யூப் பண்ணுறதுக்கோ இல்லை கார்டை வந்து அந்த ப்ளூ ஸ்டாரு ரெட் ஸ்டாரு இந்த மாதிரி சமாச்சாரத்தெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பியர்ஸ் கொண்டு வர, அந்த ப்ளூ ஸ்டாரை கஷ்டப்பட்டு கொண்டு வரதுக்கு நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் 4-5 நம்மளுக்கு அந்த கார்ட் கிராஃப்டிங் கியூப் கிடைக்குது. ஸோ ஓகே. பேஸ் நோட்ஸில் அடுத்தபடியாக வந்து ஐஸ்மேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸ்மேன் ரொம்ப செயின் ஹிட் டேமேஜும் ஹீலிங்கும் வந்து ரொம்பவே நல்லாவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியும் ஸ்ட்ராங் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎக்ஸ்க்கு ஒரு அடுத்து மேபி ஒரு மெட்டாவாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து பேரலிஸோ சரி ஸ்டன்னோ சரி சைலன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து இருக்குது, பேர்ன் இருக்கான்ற மட்டும்தான் கேள்விக்குறி. ஏன்னா முக்கியமாக வந்து இவங்களுக்கு எல்லாமே சில் செட் ஸ்கில்ஸ் தான் வந்து இவங்களுக்கு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பேர்ன் மட்டும் இவங்களுக்கு இருக்காது. மிச்சபடி நீங்கள் இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஐஸ்மேன் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதுதான் டைம் கைஸ். ஏன்னா யாருமே இந்த யூனிஃபார்ம் வந்து மறுபடியும் இதே சம்மருக்கு தான் மறுபடியும் வரும், இதே ஜூலை தான் உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் சேல் ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறமா இந்த யூனிஃபார்ம் இருக்காது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிளாக் ஃப்ரைடேல வாங்கலாம் நினைக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஐஸ்மேனை டியர் த்ரீ பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டியர் த்ரீ பண்ணிட்ட அப்புறமா யூனிஃபார்ம் வாங்க போகும்போது யூனிஃபார்மே இருக்காது. ஏன்னா இந்த யூனிஃபார்ம் இன்னைக்கு இந்த அப்டேட்டுக்கு மட்டும்தான் லேண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேரக்டர் புரிஞ்சுன்னா தயவு செஞ்சு தாராளமாக இப்போ இந்த யூனிஃபார்மை கிறிஸ்டல் போனாலும் பரவாயில்லன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐஸ்மேன் இப்போ வந்து யூனிஃபார்ம் கண்டிப்பாக முன்னே இருக்க யூனிஃபார்ம் விட பெட்டரானது தான். ஸோ இவரோட ஆர்டிஃபேக்டை பார்த்தீங்கன்னா வந்து லூனாஸ்னோவோட பயங்கரமான ஒரு பம்ப், அட்டாக் பம்ப், ஒஃபென்சிவான ஒரு ஆர்டிஃபேக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராம்க்கு ஒரு நல்ல ஆர்டிஃபேக்ட் தான். ஸோ அதே நம்ம போக போக வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் இவருக்கும் வந்து மொத்த ஸ்கில் செட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக அவரோட அல்டிமேட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த சில்லு, இந்த இம்யூனிட்டி டு சில் டேமேஜ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களே இல்லையா, மெஃபிஸ்டோ மாதிரி ஒரு ஃபயர் டீலிங் வேர்ல்ட் பாஸ் ஆப்போனன்ட் மாதிரி ஒரு கோல்ட் டீலிங் வேர்ல்ட் பாஸ் ஆப்போனன்ட் இருந்தால் இதெல்லாமே வேர்த்தாக இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப ஏபிஎக்ஸ்க்காக சொற்பமான ஒரு முறை இப்போல்லாம் மேக்ஸிமம் ஏபிஎக்ஸில் அந்த பீஸ்ட் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறது கூட கிடையாது. அந்தளவுக்கு நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்க கேரக்டர்ஸை பில்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் இன்னமும் அந்த கோல்டு இம்யூனிட்டி சில்லி இம்யூனிட்டிலாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்றது சத்தியமாக தெரியல. மேபி அலைன்ஸ் கான்கஸ்ட்டுக்கு மட்டும் இருக்கலாம். ஏன்னா ஒரு வேளை யாரும் லூனாஸ்டோ மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து சில் டேமேஜிங் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக ஸ்டாமோட அந்த டியர் ஃபோர் ஸ்கில்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து ஸ்டாம்ன்ற கேரக்டருக்கு ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் மியூட்டன்னாலே அவங்களுக்கு நெட் மார்பிள் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி மேக்ஸிமம் கேரக்டரை அக்வேர் பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டியர் ஃபோர் மியூட்டன் டியர் ஃபோரை வந்து பேவால் யூனிட் பின்னாடி கொண்டு வச்சுட்டாங்க. ஸோ ஆர்டிஃபேக்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் பார்த்தீங்கன்னா எலிமெண்டல் டேமேஜ் 20% பம்ப் கிடைக்குது. ஸோ அதே தான்
நம்ம ஐஸ்மேனுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நல்ல ஆர்டிஃபேக்ட்டு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷன் நான் பார்க்கல, ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் மேக்ஸிமம் கழுவி தான் ஊற்றிட்டு இருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்ட்டா, இந்த வருஷம் போஸ்ட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் டிஸ்லைக்ஸ் தான் அதிகம் லைக்ஸை விட. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே சப்போஸ் குயிக் சில்வர் இல்லை கேபிள் இவங்களோட சம்மர் ஹாலிடேஸ் யூனிஃபார்ம் வாங்கணுன்னா இதுதான் சான்ஸ். ஸோ வாங்குறதுனா தயவு செஞ்சு வாங்கிடுங்க, இல்லை தேவையில்லைனா விட்டுருங்க. பட் யூனிஃபார்ம் மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு இதே டைமுக்கு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த டிஸ்கவுண்ட்டு, நான் முன்ன சொன்ன மாதிரி ஐஸ்மேன் வந்து நீங்கள் சுத்தமாக உங்ககிட்ட ஐஸ்மேன்ற கேரக்டர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூனிஃபார்ம் வாங்குறதுக்காவது இப்போதைக்கு நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும், வேறு வழியில் கைஸ். ஏன்னா பிளாக் ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் அப்புறமா ஐஸ்மேனை வந்து நீங்கள் வாங்க நீங்கள் கிரிசல் கொடுத்து வாங்க நீங்கள் சிக்ஸ் ஸ்டாரில் அப்படின்னா அப்போ யூனிஃபார்ம் உங்களால் வாங்க முடியாது, மறுபடியும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ லைட்டாக லாக் பண்ணி தான் நம்மளை வாங்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அடுத்தது கோல்டு மிஷின் வருது. ஸோ நீங்கள் 30 மில்லியன் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண போதும் 5-star டிக்கெட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நிறைய பேர் ஐஎஸ்ஓ செட்டோ இல்லைனா ஆப்லெஸ்க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது என்ஹான்ஸ் பண்ணுறது மாதிரி விஷயம் எல்லாத்தையும் வந்து இந்த கோல்டு ஸ்பெண்டிங் ஈவெண்ட்டை போய் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா ஐஎஸ்ஓ செட்டு பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு அது முழுக்க முழுக்க ஸ்பேமு. ஸோ என்ன தான் அது வந்து புதுசாக ஒரு மெத்தட் வந்து ஆரஞ்சு கொண்டு வந்தாலும் நிறைய கோல்டு ஸ்பெண்ட் ஆக தான் போகுது. முக்கியமாக இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறத விட 12 எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறது ரொம்பவே வேர்த்து தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டே விளையாடுங்க. இதுக்கு முன்னாடி நான் அந்த ஈவெண்ட் வந்து மேக்ஸிமம் சஜஸ்ட் பண்ணுறதும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து தாராளமாக விளையாட. அடுத்ததான் வந்து உங்களுக்கு பயோஸ் ஈவெண்ட். ஸோ டபுள் பயோஸ் வந்து கிடைக்கும் நீங்கள் எபிக் குவெஸ்ட்டில் விளையாண்டிங்கன்னா. ஸோ ஃபைனலாக கார்ட் கிராஃப்டிங் கியூப் இதை மட்டும் அடுத்த அப்டேட்டில் அவங்க சரி பண்ணலன்னா நியூ பிளேயர்ஸ் எப்படி விளையாடுவாங்க 2+. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ் வந்து சத்தியமாக வந்து 2% இல்லை 3% 4% கொண்டு வந்தால் மட்டுமே நல்ல மெஃபிஸ்டோவை வந்து ஓரளவுக்கு அவங்க இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சு கிளியர் பண்ண முடியும். ஸோ அதே நிலமை தான் எல்லாத்துக்கும் இருந்துச்சு முதல்ல. அண்ட் இப்போதைக்கு இருக்கிறவங்கள வந்து சீக்கிரம் டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ட் கிராஃப்டிங் கியூபோட ட்ராப் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் மட்டுமே உண்டு. ஸோ ஓகே ஃபைன் கைஸ். ஸோ வீடியோட இன் செக்ஷனுக்கு வந்தாச்சும் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட வியூஸ் லைக் சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட மோட்டிவேஷன். ஸோ நாங்கள் ஓகே ஸ்டே சேஃப். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.